ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் என்ன சொல்லலாம், பிகாஸ் இந்த ஒரு படத்தை பற்றி நாங்கள் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம் அண்ட் இப்போவே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். சாதாரணமாக இந்த ஒரு அப்டேட்டை பற்றி நான் வந்து நிறைய க்ளூஸ் தருவேன், பட் இப்போ வந்து டிரெக்டாக நாங்கள் வீடியோலேயே போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்ல விரும்புறது வந்து இந்த ஒரு பாடல் வந்து எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடலை சொல்லலாம். பிகாஸ் அன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ண டைம்லே ஒரு சில போர்ஷன்ஸ் நான் கேட்டு அப்போவே நான் வந்து ஜஸ்ட் விழுந்துட்டேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது இந்த பாடலுடைய லிரிக்கல் வீடியோ தான். ஸோ இப்போவே நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும், நான் இதை பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் படத்தில் வந்தால் இன்னொரு சிங்கிள் தான். இந்த பாட்டோட பேர் பார்த்தீங்கன்னா வீரராஜ வீர. இந்த பாட்டை பாடியிருக்கிறது நம்ம சங்கர் மகாதேவன், ஹரிணி அண்ட் கே சித்ரா. வாவ், இந்த ஒரு சிங்கர்ஸ் லிஸ்ட்டை பார்த்தா எனக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, எப்படி இந்த பாட்டு இருக்க போகுதுன்னு தெரியலை. ஸோ எஸ், நேற்று இந்த கிளிம்ஸை ரிலீஸ் பண்ணி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த பாட்டை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஆர் ரமன் சார் ஒரு மியூசிக்கல் இந்த ஒரு பாட்டு வெளிவந்திருக்குது. அண்ட் எஸ், இப்போ நீங்களும் வாங்க எங்கே ஒரு சேர்ந்து இந்த ஒரு பாட்டு பாருங்கள், கேளுங்க. மற்ற விஷயத்தை பற்றி நாங்கள் அதுக்கப்புறமா பேசிக்கிறோம். இப்போ நாங்கள் எங்கள் வீடியோவை ஆரம்பிக்கலாம். நோடியில் அண்ட் லெட் ஸ்டார்ட். இன்னைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. இந்த மாதிரி கொண்டு வரலாம் பார்த்தே ரொம்ப நல்லது. என்னுடைய ஏரமத்தனுடைய கம்பெஷன் நிறைய அப்படி இந்த பாட்டு சின்னஞ்சு சின்னஞ்சு ரகசியமே மாதிரி போச்சு. இந்த ஒரு நானே வருவேன் மாதிரி சேர்ந்து குதி கடல் வண்ணம் மாறும் புதிர் நெடும் பதிவு தீர்க்கம் கடலுக்கு ரம்மமாகும் புலி
இன்னும் அந்த பாடலோடைய வைப்ல இருந்து வெளியே வரலையே. என்ன பாட்டு, என்ன கம்போசிஷன், என்ன மனுஷன். மேன், யூ ஆர் லைக் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் ஏரமன் சார். வாவ், வாட் அ கம்போசிஷன். பிகாஸ் இந்த பாடலோடைய அந்த இசை வந்து நம்மளை வேறொரு உலகத்துக்கு கொண்டு போகுது. ஸோ அது நான் ஃபீல் பண்ணுறேன், கேட்குறவங்களும் ஃபீல் பண்ணியிருப்பேன் நான் கண்டிப்பாக. அதை அடித்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வைப் எனக்கு இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, அன்றைக்கி நான் கேட்கும்போது ஃபர் தி ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன்ல, ஸோ அப்போவே எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, மனசில் ஒரு விதமான ஒரு திடீர் ஒரு நல்ல ஒரு உணர்வு இருந்துச்சு. ஸோ அந்த உணர்வு இப்போ அதை ஃபீல் பண்ணி போகுது, ரெண்டு மூணு மடங்காக அப்படியே மல்டிபிள் ஆகி. ஸோ ஐ ரியலி லைக் என்ன சொல்கிறது, அது என்னுடைய ஹார்ட்டில் பதிஞ்சிருச்சு இந்த பாடல். ஸோ அப்படியான பாடல் தான் நம்ம ஏர மனசர் கொடுத்துருக்காரு. ஸோ ஐ ரியலி லவ் த சாங், சொல்கிறதுக்கான வார்த்தையே இல்லை. பிகாஸ் இந்த பாடலோடைய லிரிக்ஸ் வந்து இளங்கோ கிருஷ்ணன் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அந்த தமிழை வந்து எந்த அளவுக்கு வர்ணித்து, அந்த மன்னர் காலத்தாக இருக்கட்டும், இல்லை இந்த இந்த ஒரு பாகம் இருக்குது தானே, இந்த பொன்னியின் செல்வனுக்கு அதுக்கேற்ற மாதிரியே இந்த லிரிக்ஸும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரியே சிங்கர்ஸை சூஸ் பண்ணி. அண்ட் எஸ், இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் மகாதேவன், ஹரிணி, சித்ராமன், ஸோ நாங்கள் எல்லாரோடைய பாடல்களை கேட்டு தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். அண்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்துக்கு நம்ம பாடும்போது தட்ஸ் சம்திங் ஸ்பெஷல். ஸோ ஐ ரியலி என்ஜாய் த வாய்ஸ். அண்ட் அந்த நடுவில் வந்து அந்த வீணை தான் எதுவாக இருந்தாலும் அதுதான் இந்த பாடலுக்கு ஹைலைட்டே. ஸோ நேற்று விட்டுருந்தாங்க அந்த கிளிம்ஸில், அந்த கிளிம்ஸ்லையும் அந்த மியூசிக் தான் இருந்துச்சு. ஸோ அது இந்த பாடலுக்கு வரும்போது லைக் சம்திங் எல்ஸ். அண்ட் அது கேப்டா நம்ம ஜெயம் ரவி அண்ட் சோபிதாவுடைய அப்பியரன்ஸ், அவங்களுடைய கெமிஸ்ட்ரி எல்லாமே நினச்சி ஆப்டா இருக்குது. அவரை தான் அந்த மன்னர்னா அந்த ஜெயம் ரவி அவர் தான். அப்படி அந்த அந்த ஒரு இது ஒன்று இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு பேரும் அந்த ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணிட்டாங்க. அண்ட் மணிரத்னம் சார் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, வாவ். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படத்தை மக்களுக்கு கொண்டு வந்ததுக்கு ஸ்பெசிஃபிக்காக அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ இந்த மாதிரி டிரெக்டர்ஸ் இருக்காங்க, இப்படியான பாடல்கள், இப்படியான விஷயங்கள் நமக்கு கிடைக்கிது. ஸோ அஸ் அ கிஃப்ட். அண்ட் ஐ ரியலி என்ஜாய் த சாங். அண்ட் த்ரூ அவுட் தி சாங் நான் ரொம்பவே இப்போ வரைக்கும் வைப் பண்ணி தருக்கேன். அந்த வைப்பில் நான் வெளியே வரல, ஆஸ் ஐ டோல்ட் ஃப்ரம் தி இனிஷியல் ஸ்டேஜ். அண்ட் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன். பிகாஸ் இந்த ஒரு பாடலில் கேட்டதுலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் அப்படியே பட்டுன்னு சொல்லிட்டேன். ஸோ எனக்கு தோணுச்சு சொல்லிட்டேன். சொல்லப்பான சிங்கர்ஸாக இருக்கட்டும், வேறு மற்ற மியூசிக்காக இருக்கட்டும், இவங்க எல்லோரும் ஒன்று சேர்ந்து பண்ணும்போது ஒரு வைரல் ஃபீலும் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இந்த லிஸ்ட்டில் நீங்கள் யாராச்சும் அப்படி இருந்தீங்கன்னு கீழ் கமெண்ட் அதையும் சொல்லிவிடுங்க, நான் பதிவு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னொரு புத்தம் புதிய வீரங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். சொல்லப்போனால் புத்தம் புதிய வீரம்னு இன்னும் மற்ற அப்டேட்ஸும் இருக்குது, பொன்னியின் செல்வன் அப்டேட்ஸ் வந்து அதுக்கும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதை தகுந்த வேறு அப்டேட்ஸ் இருந்தால் அதுக்கும் நான் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தாங்க. அண்ட் இன்னொரு புது வீரங்களை மறுபடியும் சந்திக்கிறேன், அது வரைக்கும் உங்கள் இனிமேல் விடைபெறும். நான் சிம்பிளி ஹரி, ஸ்டே டியூன். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.